சிரித்தால் மட்டும் போதுமா? பெப்பர் டிவி அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒன்றுதான், வாழ்க்கையில் நாம் எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் எதுக்கோ ஒன்றுக்காக நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம்? சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். சரி, நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன், ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வாங்கினா தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதுக்காக சம்பாதிக்கிறேன். கார் வச்சுருக்கிறவன் சம்பாதிக்கிறான்னா அவன் எதுக்கு சம்பாதிக்கிறான்? இன்னும் ரெண்டு கார் வாங்கினா தேவலாம், சின்ன காரை பெரிய காராக வாங்கினா தேவலாம். கடை வச்சுருக்கிறார், ஜவுளி கடை வச்சுருக்கிறார், அதுக்கு மேலேயே இன்னும் ரொம்ப கலந்து லோ லோ லோன்னு கலந்து அலைகிறாரு. ஏன் அப்படின்னா, இன்னும் பெரிய கடையாக வைக்கணும், இன்னும் நாலு ஊரில் வைக்கணும். ஆக ஒரு பணம் இருந்தால் இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம். நாம் இப்போ சில பேர் பார்க்குறோம்ல, கோடி கோடியாக வச்சுருக்கான், கிடந்து அலைகிறான், தப்பு தப்பாக பண்ணுறான், அங்கே வாங்கிட்டான் இங்கே வாங்கிட்டான்னு சொல்கிறான். ஏண்டா இவன் இப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவன் தான் நிறையா இருக்கே, இன்னும் ஏன் கிடந்து அலைகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அவன் ஏன் அலைகிறான்? அதான் புலி மேல் சவாரி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். புலி மேலே உட்காந்துட்டா அப்புறம் இறங்க முடியாது, இறங்கினா அந்த புலியை அவனை அடிச்சிடும். அப்போ பணத்தை நாடி அலைகிறான். பெரியோர்கள் சொன்னார்கள், பணத்துக்காக அலைகிறியே, இந்த பணமே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சுடுமான்னு கேட்குறாங்க. இந்த பணமே எல்லாத்தையும், திருவள்ளுவர் சொல்கிறார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, நல்ல இரக்க குணம் கருணை குணம் எல்லாம் இருந்தால் முக்தி அடையலாம். இறைவனுடைய திருவடி நிழலை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை எதை போலன்னு கேட்டார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லாகி ஆங்கு, திருக்குறள். பொருள் இல்லாதவர்களுக்கு எப்படி இந்த உலக வாழ்க்கை அமையாதோ அதுபோல அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலக வாழ்க்கை அமையாது, திருவள்ளுவர். இப்போது பொருள் எவ்வளவு முக்கியங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறார். பொருளை இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் இருக்கான், மூட்டை தூக்கி வாழ்க்கை நடத்துகிறான், கூலி வேலை. கடத்தருக்கு போவான், அங்கே மளிகை கடையில் அங்கே இங்கே மூட்டை கடையை தூக்கி வைக்கிறது கொள்வது, 50-100 சம்பாதிப்பான், வந்து சாப்பிடுவான், படுத்துடுவான், ஏழை. ஆனால் அவங்கிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு, சிறந்த குணம். எல்லார்ட்டையும் பணிவாக இருப்பான், எல்லாரையும் அன்பாக வணங்குவான். பணம்தான் இல்லையே தவிர நல்ல குணம் அவனிடத்தில் இருந்துச்சு. இப்படி போவான், ஜவுளி கடை வச்சுருப்பார் ஒருத்தர், பெரியவர் பணக்காரர், அவரை கும்பிடுவான். இவன் இந்த மூட்டை தூக்குறவன் அவரை கும்பிடுவான், ஐயா கும்பிட்றேங்க. என்ன பண்ணணும், திரும்ப கும்பிடலாம்ல? காலில் காட்டி நீங்கள் கும்பிடலேன்னு தான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க பைய. ஏன்னா கடன் கடன் கேட்பானோ என்னமோ அப்படின்னு அவன் பயப்படுவான். போய போய காலில் காட்டி கும்புறத்துக்கு வந்தார், கும்புற நீ கும்பிடலன்னு எங்களுக்கு வருத்தமா இருப்பா. ஏன், இவன் கும்பிட்டா அவருக்கு என்ன, கும்பிடலன்னா என்ன? போகிறேன். பக்கத்தில் ஒரு நகைக்கடை, அங்கே போவான். அந்த பக்கம் போகும்போது அவர் இருப்பார், ஐயா வணக்கங்க, காலில் கட்டி கும்பிடத்துக்கு வந்துட்டேனே. ஏ, தேனா கும்புறியேன்னு பேட. மளிகை கடைக்காரரை பார்ப்பான், ஐயா வணக்கங்க ஐயா, பட 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 வேறு வேலையை பாரு. கும்புறார், கும்புறார், பா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாரும். தினம் இது நடக்கும், தினமும் நடக்கும். போகும்போது கும்பிடுவான், வணக்கமா எல்லாரும் சொல்லுவான். ஒரு நாள் என்னமோ ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டான், குறுக்கெழுத்து போட்டியே என்னமோன்னு நடந்துச்சு. அதில் பாருங்கள், அவனுக்கு ஒரு 2 கோடி ரூபா பணம் விழுந்துருச்சு, 2 கோடி பரிசு கிடச்சிருச்சு. எல்லாரும் எழுந்ததை விட இவன் என்னதான் ரைட்டு, 2 கோடி முழுக்க இவனுக்கே கிடச்சிருச்சு. போய் இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சுட்டான்.
இப்போ வர்றான் கடத்தெருவில். இப்போ நினைக்கிறான் நம்ம வணங்குவோம், அவங்களாம் நம்மளை வணங்க மாட்டாங்க. முந்தி பணம் இல்லை, இப்போ நம்மகிட்ட பணம் வந்திருக்கு, 2 கோடி ரூபா இருக்குது. கொண்டாந்து அப்படியே அடிக்கிட்டோம் கொண்டாந்து. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி வர்றான். ஜவுளிக்காரர் என்ன பண்ணார், கடையிலேருந்து இறங்கி நேராக இவனுக்கு எதுக்க வந்தார், ஐயா கும்பிட்றேங்கன்னார். இவன் கும்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டார். ஐயா கும்பிட்றேங்கன்னு எதுக்க கடையிலேருந்து இறங்கி ஓடியாந்துடுறார். எதுக்க ரோட்டுக்கு வந்து இவரை கும்பிட்றேன். இவன் என்ன செய்யணும், நேற்று இவன் தானே கும்பிட்டான், அவர் கும்பல் இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணுறான், கையை பின்னால் கட்டிக்கிட்டான். பழக்கப்படி கும்பிடட்டா கும்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு விட்டு பின்னால் கட்டிக்கிட்டு சொன்னான், சொல்கிறேன் சொல்கிறேன். என்னடா எப்பவும் கும்பிடுவான், நம்ம கும்பிட மாட்டோம், இன்னைக்கு நம்ம கும்பிட்றோம், சொல்கிறேங்கிறான். என்னமோ போ திம்பரு சொல்கிறான். அதே மாதிரி நகைக்கடைக்காரரு எதுக்கு வந்து, ஏன்னா ஒரு சமயத்தில் வேணா 2 லட்சரூபா 10 லட்சரூபா கடன் கடன் வேணா வாங்கலாமேன்ட்டு எதுக்கு கூடியாந்து கும்பிட்றேங்கன்னாரு. கையை பின்னால் கட்டினான், சொல்கிறேன். மளிகை கடைக்காரரு கும்பிட்டாரு, சொல்கிறேன். இவனு 3 பேரும் பேசிக்கிட்டான். இந்த பய மூட்டை தூக்குவான்ல நம்ம கடையில், ஆமாம் அந்த பய 2 கோடி ரூபா உளுந்துட்டுதா வந்தான், கும்பிட்டேயா சொல்கிறேங்கிறான் அப்படின்னா. உங்ககிட்டையும் சொன்னானா, என்கிட்டையும் அதான் சொன்னான், என்கிட்டையும் அதான் சொன்னான். 3 பேரும் பேசிக்கிட்டான். திமிரு போச்சு, திமிராயிட்டதே அவனுக்கு. பணம் வந்தோன்னா ரொம்ப திமிரு வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறான். என்ன நினச்சி சொல்கிறான்னே தெரில, சொல்கிறேன் சொல்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு பார்த்தோம். மறுநாள் வந்தான், அதே மாதிரி ஜெயலலிதாக்காரர் எதுக்கு வந்தார், கும்பிட்டார், சொல்லியிருக்கேன். என்னடா நேத்தி சொல்கிறேன்னா இன்னைக்கு சொல்லியிருக்கேங்கிறான். நகைக்கடைக்காரருக்கு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன், மளிகை கடைக்காரருக்கு சொல்லியிருக்கேன். எல்லோரும் கூடிட்டான் வந்தான். என்னையா பணங்கிறது மனுஷனுக்கு வரும் போகும், ஆனால் இவ்வளவு திமிரு கூட, நீ எப்போ கும்பிட்ட, ஆனால் இப்போ என்ன பண்ணுற, நான் கும்பிட்டதுக்கு சொல்கிறேன்னு நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்லியிருக்கேங்கிறிய திமிர் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஐயா எனக்கு அந்த மாதிரி திமிரெலாம் வராதுங்க ஐயா, நான் இவ்வளவு நாளும் உங்களை கும்பிட்டுருக்கேனேங்க ஐயா, ஒரு நாளாவது நீங்கள் என்ன கும்பிட்ருக்கீங்களோ கிடையாது, என்னை ஒரு மனுஷனாகவே நீங்கள் மதிக்கலை, ஆனால் இப்போ நான் வந்திருக்கேன் கும்பிட்றீங்க, எதுக்காக கும்பிட்றீங்க, என்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக கும்பிட்றீங்க, என்ன கும்பிடல என் பணத்தை கும்பிட்றீங்க, அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டீங்கிற விஷயத்த பணத்துக்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி தாங்க ஐயா, நேற்று நீங்கள் கும்பிட்டீங்கல்ல, நேராக போனேன் பணப்பொட்டியை திறந்தேன் சொன்னேன், ஜவுளி கடைக்காரரு கும்பிட்டார், நகை கடைக்காரரு கும்பிட்டார், யார ஒன்ன மளிகை கடைக்காரரு கும்பிட்டார் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கிட்ட சொன்னேங்க. இப்போ வந்தோட மறுபடியும் கும்பிட்டீங்க, சொல்லியிருக்கேன் என்ன, அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் கும்பிட்ட விஷயத்த அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னேன்னு சொன்னான். வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு கதை. ஆனால் இதுக்குள்ள என்ன செய்தி இருக்குது பார்த்தீங்களா, திருவள்ளுவர் சொல்கிறார், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டாக மதிக்க முடியாதவனை கூட பெரிய மனிதனாக மதிக்க வைப்பது இந்த பொருள். ஆகவே பொருள் சேர்ப்பது என்பது ரொம்ப முக்கியம், ஆனால் குணத்தை இழந்துவிட்டு பணத்தை தேடுவது மிகப்பெரிய தவறு என்பதை காட்டுகிற நிகழ்ச்சியாக இவைகளெல்லாம் அமைகின்றன. நன்றி, வணக்கம். சிரித்தால் மட்டும் போதுமா?